நான் 8051ஓட 8-bit division பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு டைம் ஒரு டிவிஷன் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். அது நார்மலாக நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டாவை டைரெக்டாக இமீடியட் டேட்டாவாக கொடுத்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ரோக்ராம் டிவிஷன் ப்ரோக்ராம் எப்படி அப்படின்னா, இப்போ கொஸ்டின் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு லொக்கேஷன்லாம் கொடுத்துட்டு அப்படி எழுத சொன்னாங்க அப்படின்னா எப்படி எழுதுறது அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா டிவைடிங் ப்ரோக்ராம் எழுதுங்க, அதில் டேட்டாவை பிளேஸ் பண்ணுறது 4202லையும் நியூமரேட்டர் டேட்டா டினாமினேட்டர் டேட்டா 4201லையும் உங்களுக்கு இது பண்ணிவிட்டு ஸ்டோர் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணது வந்து 4203 04 அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் லொக்கேஷனை கொடுத்துட்றாங்க. 4201 4202லையும் டேட்டாவை 4203லையும் 4204லையும் அவுட்புட் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி உனக்கு க்வெஸ்சன் கொடுத்தாங்க. அப்போ இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நார்மலாக நமக்கு அவங்க அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க, 4201 அப்படிங்கிற அட்ரஸ் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க, 4201 02 4203 4204 அப்படிங்கிற அட்ரஸ் லொக்கேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ 4201ல அப்போ நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னா டேட்டாவை டினாமினேட்டரில் உள்ள நம்பர்ஸ் வைக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் 22/5 அப்படிங்கிறத டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டினாமினேட்டரில் இருக்கல 5 அதை 4201லையும் நியூமரேட்டரில் இருக்க 22 4202 அதான் இங்கே சொல்லியிருக்காங்க டேட்டா பிளேஸ் இன் 4202. இப்போ 22 இங்கேயும் 5 இங்கேயும் வச்சுக்கிறோம். அடுத்தது அவுட்புட் தான் நமக்கு அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க, 4203 4201 சொல்லியிருக்காங்க. அது நம்ம அடுத்தது பார்ப்போம். இது வந்து என்னென்னா கோஷன்ட் இங்கே வைப்போம், இங்கே ரிமைண்டர் வச்சுக்குவோம். அந்த இதில் இது ப்ரோக்ராம் எழுதும்போது இப்போ 4201 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷன் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம டேட்டாவை வந்து நம்ம 4201லேருந்து நம்ம டேட்டா எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதணும், டிபிடிஆருக்கு அந்த அட்ரஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம். மூவ் டிபிடிஆர் கமா ஆஷ் 4201 அப்படின்ற அட்ரஸை கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 4201 அட்ரஸை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. திருப்பி என்ன பண்ணோம், 4201 இருக்க டேட்டாவை திருப்பி நம்ம ஏ ரிஜிஸ்டருக்கு மாற்றிக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மூ எக்ஸ் ஏ கமா அட்டு டிபிடிஆர். அப்போ என்ன அர்த்தம்னா அட்டு டிபிடிஆர்ங்கிறது 4201, அதில் இருக்க டேட்டாவை வந்து ஏ ரிஜிஸ்டருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு இருக்கோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏ ரிஜிஸ்டரில் 5 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இப்போ ஏ ரெஜிஸ்டரில் நம்ம டேட்டாவை வச்சுக்க முடியாது. அடுத்த டேட்டா 22 நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஏ ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் இந்த 5ங்கிற டேட்டாவை பிக்கு கொண்டு போய் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம டிவிஷன் ப்ரோக்ராமில் தானே பி ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். அதை என்ன பண்ணலான்னா மூ பி கமா ஏ. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பி ஏல உள்ள டேட்டாவை பிக்கு மூவ், அப்போ பியில் கொண்டு போய் 5 அப்படிங்கிற டேட்டாவை மூவ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது ஏக்கு டேட்டா எடுத்துக்கணும். அதே மாதிரி அகைன் திருப்பி சொல்லணும் மூவ் எக்ஸ் ஏ கமா அட்டு டிபிடிஆர் அப்படின்னு போடணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா அட்டு டிபிடிஆர் அப்படின்னா இந்த டேட்டாவை தான் எடுத்துக்கும். அப்போ என்ன பண்ணால் அடுத்த அட்ரஸ் போகணும் அப்படின்னா டிபிடிஆரை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அப்போ ஐஎன்சி டிபிடிஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். டிபிடிஆர் இன்க்ரிமெண்ட் பண்ணனா இந்த அட்ரஸ்க்கு வந்துடும். அப்போ அட்ரஸ் வந்துன்னா 4202 அட்ரஸில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பழையபடி மூவ் எக்ஸ் ஏக்கம்மா அட்டு டிபிடிஆர். அப்போ இந்த இடத்துல ஏல என்ன இருக்கும், 22 டேட்டா இருக்கும். இப்போ டேட்டா கொண்டு வந்தாச்சு. ஏ ரெஜிஸ்டரில் 22 டேட்டா இருக்குது, பி ரெஜிஸ்டரில் 5 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவிஷனுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, டிவைட் டிஐவி ஏபி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ டிவைட் பண்ணிட்டோம் ரெண்டையும், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ண பிறகு அந்த ரிசல்ட் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னாக்க, கோஷன்ட் இருக்குது பார்த்தீங்களா, கோஷன்ட் வந்து ஏ ரெஜிஸ்டர்லையும் ரிமைண்டர் வந்து பி ரெஜிஸ்டர்லையும் ஸ்டோர் ஆகும். இப்போ 22/5 கொடுத்துருக்கேன். டிவைட் பண்ணோன்னா 4 ரிமைண்டர் பேலன்ஸ் வந்து 2 இருக்கும், ரிமைண்டர் 2 இருக்கும். அப்போ எப்படி ஸ்டோர் ஆகும்னா டிவைட் பண்ணுறப்ப இந்த கோஷன்ட் இருக்குது பார்த்தீங்களா 4, அது ஏ ரெஜிஸ்டரில் இருக்கும், இந்த ரிமைண்டர் வந்து பி ரெஜிஸ்டரில் இருக்கும். இப்போ நம்ம இதை கொண்டு போய் இந்த அட்ரஸ்க்கு மாற்ற போகிறோம். கோஷன்ட்டை 4203லையும் 4204 ரிமைண்டரையும் மாற்ற போகிறோம். அப்படி மாற்றணும் அப்படின்னா இப்போ டிவைட் பண்ணியாச்சு. இப்போ ஏ ரெஜிஸ்டர்லையும் எழுதிக்கும், ஏ ரெஜிஸ்டரில் வந்து 4ங்கிற டேட்டாவும் பி ரெஜிஸ்டரில் 2ன்ற டேட்டாவும் இருக்குது, கோஷன்ட்டு ரிமைண்டரும் இருக்குது இந்த இடத்துல. அப்போ இதை என்ன பண்ணோன்னா அடுத்த டேட்டாவை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், 4203 வைக்கணும். இப்போ டிபிடிஆர் நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறது 4202 இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், டிபிடிஆரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர்.
இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு டிபிடிஆர். டிபிடிஆர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது டேட்டாவை மூவ் பண்ணும்ல, மூவ் எக்ஸ் அட்டு டிபிடிஆர் கமா ஏ. அதாவது இங்கே போட்டோம் அப்படின்னா அட்ரஸ்லேருந்து டேட்டாவை எடுத்துக்கிட்டோம், அதனால் அட்டு டிபிடிஆர் ஏ அப்படின்னு போட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஏல உள்ளதை போய் டிபிடிஆரில் வைக்க போகிறோம், அதனால தான் மூ எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஏல என்ன இருக்குது, ஃபோருன்ற டேட்டா இருக்குது. ஃபோருங்கிற டேட்டா என்ன பண்ணுறோம், அட்டு டிபிடிஆருக்கு மூவ் பண்ணுறோம். அட்டு டிபிடிஆர் அப்படிங்கிறது என்ன அட்ரஸ், இந்த இடத்துல 4203 அட்ரஸ்ஸு. இப்போ 4203 அட்ரஸில் கொண்டு போய் 4 அப்படிங்கிற டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏக்கு டேட்டா மூவ் பண்ணியாச்சு. அடுத்தது என்னன்னா பி ரெஜிஸ்டரில் டேட்டா இருக்குது நமக்கு. பி ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டா இருக்கா, 2ன்றது, 2ங்கிற டேட்டாவை நம்ம டைரெக்டாக மாற்ற முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ணால் மூவ் ஏக்கமா பி, அதாவது பியில் உள்ளதை ஏக்கு மூவ் பண்ணிக்கிறோம். பியில் உள்ள டேட்டாவை ஏல கொண்டு போய் மூவ் பண்ணிக்கிறோம் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னாக்க, அதாவது பி ரெஜிஸ்டரில் வச்சுக்கிட்டு எந்த டேட்டாவை நம்ம மெமரி லொக்கேஷனுக்கு மாற்ற முடியாது, ஏ ரெஜிஸ்டரில் வச்சு மட்டும் தான் மாற்ற முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஏல உள்ளதை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டோம், அப்புறம் ஏ கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா பியில் உள்ளதை கொண்டு வந்து ஏக்கு மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ 2ங்கிறத மூவ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2ங்கிறத வந்து 4203 கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அந்த டிபிடிஆர் அட்ரஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே 4203 இருக்குது, அடுத்தது அடுத்த அட்ரஸ் வேணும்னா என்ன பண்ணோம், திருப்பி இன்க்ரிமெண்ட் பண்ணும். இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர், அப்போ இங்கே 4204 அட்ரஸ் வந்துடும். முன்னாடி செஞ்ச மாதிரியே மூ எக்ஸ் அட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் டிபிடிஆரை, 4204 அட்ரஸில் இருக்கும். அடுத்தது 4204 அட்ரஸில் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், ஏயில் உள்ள டேட்டாவை மூவ் பண்ணணும். அப்போ நம்ம எப்போ எழுதுகிற மாதிரி மூ எக்ஸ் அட் டிபிடிஆர் கமா ஏ. அப்போ ஏயில் உள்ள 2ங்கிற டேட்டா என்ன பண்ணுவோம், 4204 கொண்டு போய் ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஷார்ட் ஜம்ப் எஸ் ஜம்ப் லூப் L1 L1 லூப் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, தேங்க்யூ.